வெல்கம் பேக் ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராகன் பால் ஹீரோஸ் எபிசோட் 17 பார்த்துட்டு ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ கொஜிட்டாவால் நம்ம ஹார்ட்ஸை வின் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை நம்ம கோகுவோட அல்ட்ரான்ஸ்டிக் தான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டல் தாங்க. அவருடைய பிளான் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஜெனோவை அழிச்சிட்டு, ஸோ இருக்கிற எல்லா கடவுளையுமே அழிச்சிட்டு, ஸோ புதுசாக ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி, ஸோ அது நான் ரூல் பண்ணணும், அதுக்கு நான் தான் கிங்காக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றாருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 யூனிவர்ஸோட பவர்ஸை கேதர் பண்ணுறாரு. ஸோ யூனிவர்ஸ் சீட் மூலிமா நார்மல் ஹார்ட்ஸால் பார்த்தீங்கன்னா ஒரு காடை டிஃபீட் பண்ணுறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயங்க. ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் சீட் மூலிமா ஸோ மொத்த யூனிவர்ஸோட பவரையும் கேதர் பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த யூனிவர்ஸ் சீடை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்ம் எடுத்திருக்காருங்க, காட் சீலர்ன்ட்டு. ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போகிறேங்க. ஒரு மார்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்ட்டலான பர்சனை அழிக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். ஆனால் நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காட் சீலர் பவரை வச்சு ஸோ ஒரு இம்மார்ட்டலான நம்ம ஜாமஸுவே கொண்டுட்டாருன்னா ஹார்ட்ஸோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜாமஸுவை கொள்ளும்போது நம்ம கிராண்ட் பிரீஸ்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா ஒரு இம்மார்ட்டலான ஒரு பர்சனை கொல்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா நம்ம ஜெனோவால் மட்டும்தாங்க ஒரு இம்மார்ட்டலான பர்சனை கொல்ல முடியும். மற்ற காட்சாலர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டலை ஈஸியாக கொள்ளலாங்க, பட் இம்மார்ட்டலை கொல்றதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். அதனால தான் நம்ம ஜாமஸை கொல்றதுக்கு நம்ம பீரிஸே வரமாட்டேன்னு சொன்னார். பட் நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டலாக இருந்துட்டு இம்மார்ட்டலே கொண்டுட்டாரு. அந்தளவுக்கு பவர் இருக்கும்போது நம்ம கொஜிட்டா வந்து நம்ம ஹார்ட்ஸை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஹார்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. ஹார்ட்ஸ்லேயே அவரோட பவர் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் முழுசாக வெளிப்படுத்தலைங்க, சும்மா டெமோ தான் காட்டியிருக்காரு. டெமோக்கே பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ஜாமஸையும் அழிஞ்சிட்டாரு. அண்ட் அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்ம கொஜிட்டாவோட பவர் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரானிஸ்டிக் கோக்குக்கு கம்மி தாங்க. ஸோ நம்ம அல்ட்ரானிஸ்டிக் கோக்கு விட கொஜிட்டா பவர் கிடையாது. ஸோ நம்ம கோகுவால் ஜெயிக்க முடியுமா, அல்ட்ரானிஸ்டிக் பவர் யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ அது ஒரு டவுட்டு தான். ஏன்னா நம்ம கோகுவை ஃபஸ்ட் டைம் நம்ம ஹார்ட்ஸ் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கோகு கிராண்ட் பிரஸ்ட் கோகுவாக வந்திருந்தார். ஸோ அப்போ பேஸ் அல்ட்ரானிஸ்டிக் தான் அங்கே இருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் காட் ஃபார்மா, இருந்தாலும் அவன் இன்னும் இதை மாஸ்டர் பண்ணல. ஸோ மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காமயூரின் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோகு அதையும் மாஸ்டர் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பரவாயில்ல இவன் மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த யூனிவர்ஸ் சீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் கிடச்சிருங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் சீட் ஃபுல் பவர் கிடச்சக்கப்புறம் தான் நம்ம ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த பவரையும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ காட் சீலர் ஃபார்மை எடுப்பார். ஸோ நம்ம அல்ட்ரான்ஸ்டிக்கோட பவரும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சீடில் இருக்குங்க. ஸோ அந்த பவரும் நம்ம ஹார்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அல்ட்ரானிஸ்டிக் கோகு கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ நம்ம ஹார்ட்ஸை எப்படி டிஃபீட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு ஏதோ ஒன்று புதுசாக ஒரு ஃபார்ம் வர மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபூ வந்து ஹெல்ப் பண்ணலாங்க. ஏன்னா இந்த கேமை நடத்துகிறதே நம்ம ஃபூ தாங்க. அந்த யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூ தாங்க. ஸோ ஃபூ வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஃபூ வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கலாங்க. ஸோ ஃபைனலில் கண்டிப்பாக நம்ம ஃபூ வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், எதுதான் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதுவும் புரியல, கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட் 17 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால எங்களால் ரெடி பண்ண முடியல. ஸோ சாரி கைஸ். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்